வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கி எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்க அலகு 1 இருக்க பாடம் 2 எண் முறைகள் இருக்கு. அதில் பகுதி 2 பார்த்தீங்கன்னா பூலியன் இயற்கணிதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கணினி அறிவியல் பாட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த பகுதி 2க்கான மதிப்பீடு கீழே கொடுத்துருக்க அனைத்து வினா விடைகளையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வினாக்கள் நான் கொடுக்கும் போதே, வினாக்களுக்கு விடை அளிக்கும் போதே நான் வந்து அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பகுதி ஆ, சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இவற்றுள் எது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சமிஞ்சைகளில் இயங்கும் ஒரு அடிப்படை மின்னணு சுற்றாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான சரியான விடை வாயில். இரண்டாவது, இவற்றில் எந்த வாயில் தருக்க தலைகீழி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விடை நாட் வாயில் தான் வந்து தருக்க தலைகீழி, சரிங்களா. அடுத்தது மூன்றாவது, ஏ பிளஸ் ஏ என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ பிளஸ் ஏனா ஏவே தான் வந்து விடையா கிடைக்கும். இப்போ இந்த ஏக்கு வந்து தருக்க மதிப்பு கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து இது என்ன செயற்குறி பார்த்தீங்கன்னா ஆர் செயற்குறி இல்லையா. ஸோ இப்போ மதிப்பு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும்போது பூஜ்ஜியம் ஆர் பூஜ்ஜியம் அப்படின்னா வந்து நமக்கு விடை வந்து பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்று ஆர் அதாவது பிளஸ் ஓகே, ஒன்று பிளஸ் ஒன்றுனா நமக்கு வந்து ஒன்று தான். தருக்க மதிப்போட நம்ம வந்து அந்த ஆர் செயற்குறி பயன்படுத்தும் போது ஒன்று பிளஸ் ஒன்றுனா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஸோ என்ன ஏவோட மதிப்போ அதே தான் விடையாக கிடைக்கும். ஸோ இதற்கான விடை வந்து ஏ. நான்காவது, நார் வாயில் எதன் இணைப்பாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார் பார்த்தீங்கன்னா நாட்டும் ஆர் இது இரண்டு வாயில்களின் இணைப்பு தான் வந்து நார். ஸோ நாட் ஆஃப் ஆர் தான் வந்து இதற்கான விடை. ஐந்தாவது, நாண்ட் பொதுமை வாயில் என்பது டேஷ் வாயில் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா வந்து தருவிக்கப்பட்ட வாயில். ஏன்னா வந்து இது நாட் அண்ட் ஆண்ட் அந்த இரண்டு அடிப்படை வாயிலிருந்து தான் வந்து இது தருவிக்கப்படுகிறது இல்லையா. ஸோ அதனால இது வந்து தருவிக்கப்பட்ட வாயில் தான் சரியான விடை. அடுத்து நம்ம பகுதி ஆ பார்க்கலாம். ஸோ இது வந்து குருவினாக்கள் இரண்டு மதிப்பெண்களுக்கான வினாக்கள். ஸோ முதல் கேள்வி, பூலியன் இயற்கணிதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூலியன் இயற்கணிதம் என்றால் ஒரு இலக்க வகை கணினியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இலக்க சுற்றுகளை வடிவமைக்கிறதுக்கு இந்த பூலியன் இயற்கணிதம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கணித ஒழுக்கம் தான் வந்து இந்த பூலியன் இயற்கணிதம், சரிங்களா. இந்த இலக்க சுற்றுகளில் உள்ள உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளுக்கு இடையே உள்ள உறவை விவரிக்கிறது இந்த பூலியன் இயற்கணிதம். ஸோ இந்த இயற்கணிதத்துக்கான அடிப்படை கொள்கைகளை வந்து முன்மொழிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் பூல் அப்படின்ற ஆங்கிலேய கணிதவியலாளர், சரிங்களா. ஸோ அவருக்கு கௌரவம் செய்யும்படியாக தான் வந்து இந்த இயற்கணிதத்துக்கு வந்து பூலியன் இயற்கணிதம் அப்படின்னு வந்து பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும், விவரிக்கிறது அப்படின்னு இருக்கு. அடுத்தது, நாண்ட் வாயில் சிறு குறிப்பு எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறு குறிப்புனாலே நம்ம இதை பற்றி முழுமையாக எழுத வேண்டியது இருக்கு. ஸோ நாண்ட் வாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட் வாயில் மற்றும் நாட் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து தான் வந்து நாண்ட் வாயில் வந்து தருவிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா. ஸோ இதை தருக்க செயற்பாடு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட் வாயிலின் வெளியீட்டை வந்து தலைகீழாக மாற்றுறது தான் வந்து இந்த நாண்ட் வாயிலோட வெளியீடாக இருக்கும். ஸோ அதற்கான விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆண்டோட வெளியீடு வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நாண்டோட வெளியீடு வந்து பூஜ்ஜியமா இருக்கும். ஸோ நீங்க இந்த மெய்ப்பட்டியல் நீங்க எழுதும்போது என்ன பண்ணணும், நீங்க வந்து ஆண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட வெளியீட்டை அப்படியே நீங்க தலைகீழா மாத்தி எழுதும்போது உங்களுக்கு நாண்டுக்கான வெளியீடு கிடைச்சிரும். ஸோ இங்க பாருங்க அதோட தருக்க சுற்று எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்ட் வாயில் இருக்கு, அதனுடைய வெளியீட்டை வந்து தலைகீழி அந்த வாயில் மூலமாக வந்து அதோட வெளியீட்டை வந்து நம்ம தலைகீழாக மாற்றுறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நாண்ட் வாயில். ஸோ இதை வந்து இதோட தர்க்க குறி எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த ஆண்ட் வாயிலுக்கு முன்னாடி ஒரு சிறிய வட்டம் வரைஞ்சு அதுதான் வந்து நாண்ட் வாயில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து நாண்ட் வாயிலோட தர்க்க குறி. ஸோ இதோட வெளியீடு எப்படி எழுதணும்னா நம்ம சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பியோட தலைகீழ் அப்படின்னு நம்ம எழுதணும், சரிங்களா. ஸோ இப்போ இதோட வெளியீடு எப்படி இருக்கும்னா இப்போ இரண்டு உள்ளீடு கொடுக்கும்போது அந்த இரண்டு உள்ளீடுகளில் இரண்டும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து அண்டு வாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று என்ற மதிப்பை கொடுக்கும். மற்ற எல்லா அந்த வரிசைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அப்படின்ற மதிப்பு தான் இருக்கும். ஸோ நாண்டு பார்த்தீங்கன்னா அண்டோட தலைகீழ் இல்லையா. ஸோ அப்போ இரண்டு வெளியீடுகளும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அதோட வெளியீடானது பொய் என இருக்கும். மற்ற எல்லா வெளியீடும் பார்த்தீங்கன்னா ஒன்று என இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கவனமாக எழுதுங்க. இந்த இந்த காம்பினேஷன்ஸ் எழுதும் இல்லையா இந்த இந்த உள்ளீடுகளோட இந்த வரிசைகள் எழுதும்போது நீங்கள் வந்து இந்த மாற்றி எழுதிடாதீங்க. இதே வரிசை இதை அது முதல்ல எழுதுறது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், அடுத்தது பூஜ்ஜியம் ஒன்று, ஒன்று பூஜ்ஜியம், ஒன்று ஒன்று இப்படி தான் எழுதணும். நம்ம மாற்றி எழுதக்கூடாது. அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா இது வந்து அந்த பைனரி
அந்த இருநிலை மதிப்பு தான் இது. இருநிலை எண்களாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் எண் வந்து பாத்தீங்கன்னா பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிக்கும். பூஜ்யத்தோட இருநிலை மதிப்பு என்ன? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அடுத்தது ஒன்றோட இருநிலை மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்று. அடுத்து இரண்டு வந்து ஒன்று பூஜ்ஜியம். அடுத்து மூன்று வந்து ஒன்று ஒன்று. ஸோ அந்த பதின்ம எண்கள் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற அந்த அந்த எண்களுக்கான இருநிலை எண்கள் தான் வந்து இந்த காம்பினேஷன்ஸா வரும். சரிங்களா? இந்த வரிசைகள்ல வரும். அதை அந்த அதை ஞாபகம் வச்சு இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, எக்ஸ் ஆர் ஒய்யின் மெய்ப்பட்டியல் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆர் ஒய்ல பாத்தீங்கன்னா வந்து ஏதேனும் ஒரு உள்ளீடு வந்து ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வெளியீடு வந்து ஒன்றாக இருக்கும். சரிங்களா? ஏதேனும் ஒன்று மட்டும்தான், உள்ளீடுகளில் ஏதேனும் ஒன்று மட்டும் ஒன்றாக இருப்பேன், அதாவது மெய்யாக இருப்பேன், நமக்கு வெளியீடும் வந்து மெய்யாக கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த நடுப்புற இருக்க இரண்டு வரிசைகளை பாத்தீங்கன்னா மட்டும்தான் ஏதேனும் ஒன்று வந்து மெய்யா இருக்கு. ஸோ இதுல வந்து பி மெய்யா இருக்கு, அடுத்த வரிசையில ஏ வந்து மெய்யா இருக்கு இல்லையா. ஸோ இது ஏதேனும் ஒன்று மட்டும் மெய்யா இருப்பேன், நமக்கு வந்து வெளியீடு பாத்தீங்கன்னா வந்து மெய் அப்படின்ற விடை கிடைக்கும். மற்ற வரிசைகளை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொய், அதாவது பூஜ்ஜியம் என்ற மதிப்பு தான் கிடைக்கும். ஸோ ஒன்றும் ஒன்று பாத்தீங்கன்னா இரண்டுமே வந்து உள்ளீடு மெய்யா இருக்கு இல்லையா. அது மாதிரி பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா இரண்டு உள்ளீடுகளும் வந்து பூஜ்ஜியமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு வெளியீடு வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும். ஸோ எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏதேனும் ஒரு உள்ளீடு மட்டும் ஒன்றாக இருப்பேன், நமக்கு வெளியீடு ஒன்று என கிடைக்கும். அடுத்து நான்காவது, தொடர் விதிகளை எழுதுக. ஸோ இதான் இது இரண்டும் தான் வந்து தொடர் விதிகள். சரிங்களா? ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அது வந்து பிராக்கெட்ல அடைப்புக்குறியில் இருக்கும், ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பி வந்து அடைப்புக்குறி வந்து மாறுது பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சரிங்களா? அதே மாதிரி ஏ டாட் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி. ஸோ இதுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பார்த்தாலும் வந்து நமக்கு சாதாரணமா நம்ம டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்து 5 + 3 + 2 அப்படின்னு கொடுத்து நம்ம பண்ணாலுமே நமக்கு விடை வந்து சரியா தான் வரும். நீங்க இந்த விதியை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணும்போது அது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டும் தான் வந்து தொடர் விதிகள். அடுத்தது தருவிக்கப்பட்ட வாயில்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த நாண்ட், நார், எக்ஸ்ஆர் மற்றும் எக்ஸ்ஆர், இது நான்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அடிப்படை வாயில்கள்ல இருந்து தருவிக்கப்பட்ட. ஸோ இது நான்கும் தான் வந்து தருவிக்கப்பட்ட வாயில்கள். அடுத்த கேள்வி பகுதி ஈ காரண கேள்வி பார்க்கலாம். சிறுவினாக்கள் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண்களுக்கான வினாக்கள். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி, அடிப்படை வாயில்களின் மெய்ப்பட்டியல்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை வாயில்கள் என்னென்னா ஆண்ட், ஆர் மற்றும் நாட், இது மூன்றும் தான் வந்து அடிப்படை வாயில்கள். ஸோ இதோட மெய்ப்பட்டியல்கள் என்ன அப்படின்றது கீழே எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ ஆண்ட் வாயிலோட மெய்ப்பட்டியல் பார்த்தீங்கன்னா இரண்டு உள்ளீடுகளும் மெய்யாகிற பட்சத்தில் மட்டும்தான் வெளியீடு ஆகினது ஒன்றாக இருக்கும். ஸோ ஆண்ட் இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வெளியீடு வரும். மற்ற வரிசைகள் பாத்தீங்கன்னா வந்து மற்ற வெளியீடுகள் எல்லாமே வந்து பூஜ்ஜியமா இருக்கும் ஆண்ட் வாயில்ல. சரிங்களா? அதே மாதிரி ஆர் வாயில் மெய்ப்பட்டியல் பாத்தீங்கன்னா வந்து உள்ளீடு எப்படி இருக்கணும், ஏதேனும் ஒன்று ஒன்றாக இருந்தாலே போதும், நமக்கு வந்து வெளியீடு வந்து ஒன்றாக இருக்கலாம். ஸோ ஒன்றாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஏதேனும் ஒன்று வந்து வந்து மெய்யாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி வந்து மெய்யா இருக்கு, இதில் ஏ வந்து மெய்யா இருக்கு, இதில் ரெண்டுமே மெய்யா இருக்கு. ஸோ ஏதேனும் ஒன்று மெய்யாக இருக்க பட்சத்தில் நமக்கு வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும். ஸோ முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டுமே வந்து பொய், அதாவது பூஜ்ஜியம் இருக்கிறதுனால நமக்கு வெளியீடு வந்து பூஜ்ஜியமாக கிடைச்சிருக்கு. அடுத்தது நாட் வாயிலின் மெய் பட்டியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் வாயில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு உள்ளீடு தான் எடுக்கும். ஸோ அதோட வெளியீடும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு உள்ளீடு எடுத்து இயங்கக்கூடிய வாயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் வாயில் தான். ஸோ இது இதோட வெளியீடு எப்படி இருக்கும்னா உள்ளீட்டை வந்து தலைகீழாக மாற்றி கொடுக்கும். ஸோ உள்ளீடு ஒன்று எனில் வெளியீடு பூஜ்ஜியமாகும், உள்ளீடு பூஜ்ஜியம் எனில் வெளியீடு ஒன்றாகும். இது வந்து தலைகீழாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி, எக்ஸ்நார் வாயிலை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்நார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரோட அந்த வெளியீட்டை வந்து நம்ம தலைகீழாக மாற்றித்தரும் வாயில் தான் வந்து எக்ஸ்நார். சரிங்களா? ஸோ எக்ஸ்ஆர் கூட நாட் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ்நார் என்பது கிடைக்கும். ஸோ இதோட உள்ளீடு வந்து சமமாக இருக்கும்போது, அதாவது ஒரே மதிப்பாக இருக்கும்போது, ரெண்டும் பூஜ்ஜியம் அல்லது ரெண்டும் ஒன்று. சரிங்களா? ரெண்டும் பூஜ்ஜியமா இருக்கணும் இல்லை இரண்டும் ஒன்று சமமாக இருக்கும்போது இது வெளியீடு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று, அதாவது மெய் என கிடைக்கும். மாறாக இருப்பேன், அதாவது உள்ளீடு வந்து மாறி மாறி, இது ஒன்று ஒரு உள்ளீடு பூஜ்ஜியமாகவும் இன்னொரு உள்ளீடு ஒன்றாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த உள்ளீடானது மாறி இருக்கும்போது நமக்கு வந்து வெளியீடானது பூஜ்ஜியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தருக்க சுற்று எப்படி இருக்கும்னா நம்ம எக்ஸ்ஆரோட வெளியீடை வந்து, இதை தான் எக்ஸ்ஆரோட தருக்கக்குறி இல்லையா. ஸோ அதுலேருந்து வருகின்ற வெளியீட்டை வந்து நம்ம இந்த நாட் அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த நாட் வாயில் கொண்டு நம்ம தலைகீழாக மாட்டும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த விடை தான் வந்து இந்த
x nor kana velida irukum so idoda tarukka kuri pathina ipdi dhaan varayanum seringla so x or varanjittu adukku munadi or seriya vattam indha naatai kuripadharkaga or seriya vattam pottinga idu vandu idanudaiya tarukka kuri so idana veliyidaiyum namba ezhudrom so eppovume ondru nyapagam vechukonga endha oru tarukka chutro ala tarukka kuri varayum poludho adanoda ullidu ena ullidu enna enbadhaiyum veliyidu enna enbadhaiyum namba telivaga ezhudanum so adu illama namba verume vandu or tarukka kuri or tarukka chutro varayakoodadhu ella tarukka kuri tarukka chutrukalukku உள்ளீடும் வெளியீடும் அவசியம் நம்ம கட்டாயம் எழுத வேண்டும் சரிங்களா சோ இதோட வெளியீடு பாத்தீங்கன்னா வந்து எப்படி எழுதிருக்காங்க பாருங்க c is equal to a dot இது வந்து x nor b நம்ம படிக்கணும் படிக்கும்போது a x nor b அப்படி தான் படிப்போம் சோ அதை குறியீடு எப்படி இருக்குன்னா இந்த ஒரு ஒரு புள்ளி வச்சு அதை சுத்தி ஒரு சிறிய வட்டம் போட்டுருக்கு சரிங்களா இதுதான் வந்து x nor ஓட குறியீடு சரிங்களா சோ எக்ஸ் நார் வெளி வாயிலின் வெளியீடு எக்ஸ் ஆர் வாயிலின் வெளியீட்டை நாட் வாயிலுக்கு செலுத்தி நமக்கு பெறப்படுகின்ற வெளியீடா இருக்கும் சோ அதனால அத அதோட வெளியீடு எப்படி இருக்கு பாருங்க சி இஸ் ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ்ஆர் ஓட வெளியீடு ஏ பிளஸ் பி அந்த என் சர்க்கிள் பிளஸ் பி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த வந்து பிளஸ் வந்து ஒரு வட்டத்து சிறிய வட்டத்துக்குள்ள ஒரு பிளஸ் போடுற மாதிரி இருக்கு ஸோ ஏ எக்ஸ்ஆர் பியோட தலைகீழ் இல்லையா அந்த நாட் கொடுக்கதான் நம்ம தலைகீழ் தான் நம்ம கண்டுபிடிச்சு இதோட வெளியீடா வரும் ஸோ ஏ சி இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பியின் தலைகீழ் அப்படின்றது இதோட மதிப்பா வரும் சோ இதுல இருந்து இந்த மதிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோட இறுதியில பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் எல்லாத்தையோடய எல்லாத்தை பற்றியும் நம்ம வந்து விரிவா வந்து எழுதுகிற மாதிரியான ஒரு வினா கேட்டிருக்காங்க சோ அந்த வினாக்கு நான் விடையளிக்கும் போது இதை நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் ஏன்னா நம்ம எக்ஸ்ஆர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ஆர்ல இருந்தா நம்ம இது வந்து நமக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சோ வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்க சோ இப்போ எக்ஸ்ஆரோட மெய்ப்பட்டியல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரண்டு உள்ளீடும் வந்து ஒரே மாதிரியா இருக்கும்போது நமக்கு வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் சோ ஜீரோ ஜீரோக்கும் ஒன்று வெளியீடு வரும் ஒன்று ஒன்றுக்கும் வெளியீடு வந்து ஒன்றாக வரும் சரிங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் சோ அடுத்த கேள்வி நாண்ட் மற்றும் நார் வாயில்கள் ஏன் பொதுமை வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பொதுமை வாயில்கள் ஏன் அப்படின்னா இந்த நாண்ட் மற்றும் நார் வாயில்களை கொண்டு நம்ம வந்து அடிப்படை வாயில்களான ஆண்ட் ஆர் நாட் அந்த மூன்று வாயில்களையுமே வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியும் அதனாலதான் வந்து இந்த இதனை வந்து நம்ம பொதுமை வாயில்கள் அப்படின்னு அழைக்கிறோம் சரிங்களா அதுக்கான விளக்கம் தான் இங்க இருக்கு சோ அடிப்படை தருக்க வாயில்களை இந்த நாண்ட் மற்றும் நார் வாயில்கள் மூலம் நம்மளால உருவாக்க முடியும் அதனால் இவை பொதுமை வாயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த கேள்வி எக்ஸ்ஆர் வாயிலின் மெய்ப்பட்டியல் எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போதான் வந்து நம்ம எக்ஸ் நார் பார்த்தோம் இல்லையா ஸோ எக்ஸ் நார் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஆரோட தலைகீழ் தான் வந்து எக்ஸ் நார் கிடைக்கும் ஸோ எக்ஸ்ஆர் வாயில வந்து நம்ம சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா உள்ளீடுகள் மாறாக இருக்கும்போது மாறி மாறி இருக்கும்போது மட்டும் வந்து வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே பூஜ்ஜியம் இருக்கு இங்கே ஒன்று இருக்கு அண்ட் அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு பிஇயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி உள்ளீடு ஓட மதிப்புகள் பார்த்தீங்கன்னா மாறாக இருப்பின் அப்போ வந்து நமக்கு வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் உள்ளீடுகள் ஒரே மதிப்புகளை கொண்டு இருப்பின் தென் வெளியீடு பார்த்தீங்கன்னா வந்து பூஜ்ஜியம் என கிடைக்கும் சரிங்களா ஆனால் அடுத்த கேள்வி டிமார்கன் தேற்றங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிமார்கன் தேற்றங்க பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்டு பி பார் அதாவது ஏ பிளஸ் பியின் மொத்த தலைகீழ் பார்த்தீங்கன்னா ஏ தலைகீழ் இன்டு பி தலைகீழ் இந்த தலைகீழ் குறி வந்து உங்க புத்தகத்தை கொடுக்கல சோ தயவு செய்து உங்க புத்தகத்துல இதை திருத்தம் செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு தலைகீழ் குறி வரணும் சரிங்களா அதே மாதிரி அடுத்த தேற்றம் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் இதுதான் வந்து இரண்டாவது தேற்றம் டி மார்கன் தேற்றம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ பகுதி ஈக்கான வினாக்கள் நெடுவினாக்கள் ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அடிப்படை வாயில்களை அதன் கோவை மற்றும் மெய்ப்பட்டியலுடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடிப்படை வாயில்கள் என்ன நமக்கு தெரியல ஆண்ட் ஆர் நாட் இது மூன்று தான் வந்து அடிப்படை வாயில்கள் ஸோ அதனுடைய அதை விளக்கணும்படியாக நம்ம அதோட கோவை எழுதிட்டு அது மெய்ப்பட்டியலும் நம்ம எழுதணும் ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது ஆண்ட் வாயில் பார்க்கலாம் ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேலான உள்ளீட்டு சமஞ்சைகள் கொண்டு செயற்பட்டு ஒரு வெளியீட்டு சமஞ்சைகளை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்ட் வாயில்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வாயில்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நாட் வாயில் தவிர மற்ற எல்லா வாயில்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமயங்களை நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது அந்த சமஞ்சைகள் மேலே செயல்பட்டு அவை எல்லாம் ஒன்றாக இருப்பின் மட்டும் நமக்கு வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் இந்த ஆண்ட் வாயில் இல்லை சரிங்களா ஸோ இரண்டு உள்ளீடுகளும் மெய் எனில் மட்டும் அதன் வெளியீடு ட்ரூ என இருக்கும் ஸோ இரண்டு உள்ளீடு கொடுக்குறோம் அப்படின்னா இரண்டுமே ட்ரூவாக இருக்கணும் ஸோ இரண்டுமே இங்கே பாருங்கள் இரண்டுமே மெய்யாக இருப்பின் மட்டும் வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் இந்த ஆண்ட் வாயில்ல
சோ மற்ற வரிசைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் ஆச்சு இருக்கு இல்லையா. சோ அப்ப மெய் பொய் என உள்ளீடு இருக்கும்போது நமக்கு வெளியீடு பாத்தீங்கன்னா பொய் என தான் கிடைக்கும். சோ அனைத்து உள்ளீடுகளும் மெய் எனில் நமக்கு வெளியீடு வந்து மெய் என கிடைக்கும். அதுதான் வந்து ஆண்ட் வாயிலோட மெய்ப்பெட்டியில் நம்ம எழுதும்போது நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. ஸோ இதோட தருக்கக்குறி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட தருக்கக்குறி. ஸோ இதோட கோவை எப்படி எழுதணும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படின்னு எழுதலாம், அல்லது சி ஈக்குவல் டு ஏ டாட் பி. இந்த குறி டாட் வச்சும் நம்ம எழுதலாம் ஓகேவா. சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி அல்லது சி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். இதுதான் வந்து ஆண்ட் வாயிலுக்கான விளக்கம். அடுத்தது ஆர் வாயில் பார்க்கலாம். ஸோ ஆர் வாயிலில் பார்த்தீங்கன்னா வந்து தருக்க ஆர் செயற்குறினை போன்று செயல்படுவதால் இந்த வாயில் ஆர் வாயில் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தருக்க ஆர் செயற்குறி என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று மெய் எனில் நமக்கு விடை வந்து மெய்யாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாயிலும் வந்து செயல்படும். ஸோ நம்ம கொடுக்கின்ற உள்ளீடுகளில் ஏதாவது ஒன்று மெய் எனில் நமக்கு வந்து வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும். ஸோ இது முதல் வரிசை மட்டும்தான் வந்து இரண்டுமே வந்து பொய் என உள்ளீடு இருக்கும். ஸோ அதனால் வெளியீடு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். மற்ற அனைத்து வரிசைகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதேனும் ஒன்று வந்து மெய்யாக இருக்கிறதுனால நமக்கு வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கிறது. அண்ட் இதோட கோவை எப்படி எழுதணும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி. இந்த ஆர் எழுதலாம். ஸோ கேபிட்டலில் தான் எழுதணும். இப்போ சில கேபிட்டல் ஓ கேபிட்டல் ஆர் தான் எழுதணும். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ஆர் பி அல்லது இதோட செயற்குறி பார்த்தீங்கன்னா வந்து பிளஸ் போடுவாங்க சரிங்களா. ஸோ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோடைய ஆர் வாயிலோட தருக்க குறி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதை தருக்க குறி. இது வரையும் போது சரியாக வரைங்க. அண்ட் இந்த இரண்டு உள்ளீட்டு அந்த லைன்ஸ் இருக்கு அது வந்து இங்கே டச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தால் அந்த வெளியீடானது ஆரம்பமாகணும். அண்ட் எந்த ஒரு தர்க்கக்குரிய தர்க்க சுற்று வரையும் போதும் அதனால் உள்ளீடும் மற்றும் வெளியீடு என்ன என்பதை தெளிவாக எடுத்து எழுதுதான். அடுத்தது நாட் வாயில். ஸோ நாட் வாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து தருக்க தலைகீழி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து உள்ளீடு வந்து ஒரே ஒரு உள்ளீடு தான் வந்து இது செயல்படும். ஸோ உள்ளீடு வந்து ஒன்றாக இருப்பின் வெளியீடு வந்து பூஜ்ஜியமாக கிடைக்கும். உள்ளீடு பூஜ்ஜியம் எனில் வெளியீடு வந்து ஒன்று என கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதோட தருக்க குறியீடு வந்து இப்படி தான் நம்ம வரையணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இதுதான் வந்து நாட் வாயிலோட தருக்க குறியீடு. அண்ட் இதோட கோவை பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும். சி ஈக்குவல் டு நாட் ஏ அப்படின்னு நம்ம எழுதணும், அல்லது சி ஈக்குவல் டு ஏயின் தலைகீழ் மேலே ஒரு பார் சிம்பிள் போடும். சி ஈக்குவல் டு ஏன் தலைகீழ் அப்படின்றது எழுதணும். ஸோ இதோட மெய்ப்பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உள்ளீடு தான் இருக்கும். ஸோ அந்த உள்ளீடு வந்து ஒன்று எனில் வெளியீடு பூஜ்ஜியமாக இருக்கும். உள்ளீடு பூஜ்ஜியம் எனில் வெளியீடு வந்து ஒன்றாக இருக்கும். அடுத்த கேள்வி, நான் மற்றும் நார் வாயில்களின் மூலம் ஆண்ட் மற்றும் ஆர் வாயில்களை எவ்வாறு அறிவிப்பாய் என்பதை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விளக்கம் உங்கள் புத்தகத்தில் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இல்லை நோட்டில் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் மற்றும் நார் வாயில்கள் பொதுமை வாயில்கள் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இது அடிப்படை வாயில்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த நான் மற்றும் நார் கொண்டு நம்மளால வந்து அறிவிக்க முடியும் அப்படின்றது தான் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம ஆண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆண்ட் வாயில்கள் வெளியீடு என்ன, சி ஈக்குவல் டு ஏபி இல்லையா. ஸோ இந்த சி ஈக்குவல் டு ஏபின்ற அந்த வெளியீடை வந்து நம்ம நான் வாயில் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி நார் வாயில் மட்டுமே வந்து செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடையா இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஆண்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட் வாயிலோட வெளியீடு சி ஈக்குவல் டு ஏபி. ஸோ நமக்கு தெரியும் நான் வெளியீடு நான் வாயிலின் வெளியீடு எப்படி இருக்கும்னா இந்த ஆண்டோட தலைகீழ் தான் வந்து நான் வாயிலின் வெளியீடு இல்லையா. ஸோ அப்போ அதோட வெளியீடு மறுபடியும் நம்ம நான்டிலே செலுத்தும் போது நமக்கு வந்து திரும்பி நமக்கு ஆண்டோட வெளியீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நான் வாயில் மூலம் ஆண்டை எப்படி செயல்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து ரெண்டு உள்ளீடு கொடுக்கும். ஸோ ஏபி. ஸோ இங்கே பாருங்க, நான் இங்கே உள்ளீடு எழுத மறந்துட்டேன், மறக்காம அதை எழுதுங்க. இல்லைனா வந்து நமக்கு எப்போவுமே வந்து அது எழுதுறது கட்டாயம் எழுதணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஏ அண்ட் இது வந்து பி சரிங்களா. ஸோ இது ஏ பி வந்து இரண்டு உள்ளீடு நம்ம கொடுக்கும்போது இந்த நான்டு வாயில் என்ன பண்ணும், இதோட வெளியீடு என்னவா இருக்கும், ஏ டாட் பியோட தலைகீழ் தான் வந்து நமக்கு வெளியீடாக கிடைக்கும். ஸோ இந்த ஏ டாட் பி தலை வெளியீடு வந்து மறுபடியும் நான் வந்து இன்னொரு நான்டு வாயிலுக்கு நம்ம வந்து உள்ளீடாக கொடுக்கணும். ஸோ அப்படி உள்ளீடாக கொடுக்கும்போது இந்த வர ஒரு லைன் ஒரு அவுட்புட் லைன் இருக்குல்லையா, அந்த வெளியீடு ஒரு லைன் இருக்குல்ல, அந்த இது வந்து நம்ம இரண்டாக பிரித்து இதற்கு இரண்டு உள்ளீடாக நம்ம கொடுக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து ஏ டாட் பி தான் போகும். ஏ டாட் பி த ஹோல் பார் அப்படின்ற உள்ளீடு தான் போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி த ஹோல் பார் அப்படின்ற உள்ளீடு தான் போகும்.
சரிங்களா இந்த வெளியீட்டு லைனை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு இதற்கு உள்ளீடாக தருகிறோம் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது நமக்கு விடையானது ஏ டாட் பி அதாவது ஆண்டோட வெளியீடு நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதுதான் வந்து நம்ம ஆண்ட் மூலம் ஆண்டை வந்து அறிவிக்க முடியும் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறோம் இங்க ஸோ இது எப்படி ஏ டாட் பி அப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் நான் சொன்னேன்னா இதுலயுமே வந்து இந்த ஏ டாட் பி உள்ளீடு தான் போகும் ஓவர் பார் ஏ டாட் பி த ஹோல் பார் உள்ளீடு தான் போகும் அண்ட் இதுலயுமே வந்து ஏ டாட் பி த ஹோல் பார் உள்ளீடு தான் போகும் ஸோ இது வந்து என்னது நான் கேட் என்ன பண்ணும் இரண்டு உள்ளீடுகளையும் ஆண்ட் பண்ணிட்டு அதை வந்து தலைகீழாக மாற்றி கொடுக்கணும் ஏ டாட் பி த ஹோல் பார் இது ஒரு உள்ளீடு டாட் இது ஏ டாட் பி த ஹோல் பார் இது இன்னொரு உள்ளீடு சரிங்களா இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு இது தலைகீழ் பண்ணி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து தெரியும் ஏ இது வந்து ஒரு ஒரு இது வெறும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இதுவுமே எக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸ் டாட் எக்ஸ் என்னது நமக்கு எக்ஸ் டாட் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸோ அதனால அது ஒரு தடவை தான் நம்ம எழுதுறோம் ஸோ எக்ஸ் டாட் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன ஏ டாட் பி த ஹோல் பார் என்பது தான் வந்து இதோட மதிப்பு அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஓவர் பார் இருக்கும் ஸோ இந்த தலைகீழும் இந்த தலைகீழ் இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிடும் ஸோ நமக்கு கிடைக்கின்ற விடை பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி மட்டும்தான் ஸோ நமக்கு ஆண்ட் வாயிலோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிடுது சரிங்களா அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட் வாயில் வெளியீடே வந்து நம்ம நார் வாயில் கொண்டு எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நார் மட்டுமே வந்து பயன்படுத்தி உருவாக்க வேண்டும் ஸோ அதற்கான தருக்க சுற்று வந்து இதுதான் இப்படிதான் வந்து நம்ம வரையணும் சரிங்களா ஸோ முதல்ல பாருங்க நம்ம முதல் நார்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஏ இன்புட் இருக்குல்ல அந்த ஏட உள்ளீடை வந்து இரண்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதுலயும் வந்து ஏ போகும் இதுலயும் வந்து ஏ அப்படின்ற உள்ளீடு தான் வந்து போகும் ஸோ ஏ இதோட இது என்னது இது வந்து நார் தருக்க குறி இல்லையா ஸோ தருக்க வாயில் இல்லையா ஸோ தருக்க வாயில் என்ன பண்ணும் இது ரெண்டத்தையும் ஆர் பண்ணிட்டு நெகேட் பண்ணும் ஸோ அப்போ ஏ பிளஸ் ஏ த ஹோல் பார் அப்படின்றது தான் வந்து நமக்கு விடையா கிடைக்கும் ஸோ ஏ பிளஸ் ஏ த ஹோல் பார் என்னது ஏ பிளஸ் ஏனா ஏ தான் ஓகே ஏ பிளஸ் ஏ இஸ் ஏ அண்ட் அதுக்கு மேல வந்து ஒரு பார் இருக்கு ஸோ ஏ பிளஸ் ஏ த ஹோல் பார் இஸ் ஏ பார் ஸோ நம்ம வந்து இந்த ஏவை வந்து நம்ம தலைகீழா மாத்தியாச்சு இந்த நார் பயன்படுத்தி அதே மாதிரி பியில பி உள்ளீடையும் வந்து இரண்டாக பிரிச்சு இந்த நாருக்கு வந்து இரண்டு உள்ளீடுகளாக நம்ம அனுப்புறோம் ஸோ இதுலயும் பி போகும் இதுலயும் பி போகும் ஸோ பி பிளஸ் பி அண்ட் அது தலைகீழ் தான் இந்த நார் வந்து உருவாக்கும் இல்லையா ஸோ பி பிளஸ் பி இஸ் நத்திங் பட் பி ஸோ பி பிளஸ் பி பின்ற வெளியீடு கொடுக்கும் ஸோ மேலே ஒரு பார் இருக்கு ஸோ பி பார் அப்படின்றதா இந்த நார் தருக்க வாயில தான் நமக்கு கிடைக்கின்ற வெளியீடாக இருக்கும் ஸோ இந்த இரண்டு வெளியீடுகளையும் நம்ம வந்து இரண்டு உள்ளீடுகளாக மறுபடியும் இன்னொரு நார் வாயிலுக்கு நம்ம அனுப்புறோம் ஸோ இந்த இடத்துல ஏ பார் அப்படின்றது உள்ளீடாக போகும் இந்த இடத்துல பி பார் என்பது உள்ளீடாக போகும் ஸோ இது வந்து என்னது நார் இல்லையா ஸோ நார் வாயில் என்ன பண்ணணும்னா இரண்டு உள்ளீடுகளையும் ஆர் பண்ணி மேலே வந்து அதை தலைகீழாக மாற்றி கொடுக்கும் ஸோ ஏ பார் ஒரு உள்ளீடு பிளஸ் பி பார் இன்னொரு உள்ளீடு அதன் தலைகீழ் தான் இதோட வெளியீடாக நமக்கு கிடைக்கும் ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் த ஹோல் பார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த டி மார்கன்ஸ் தேற்றத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ டி மார்கன்ஸ் தேற்றம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இப்போ இந்த பிளஸ் என்பது டாட்டா மாறிடும் ஸோ ஏ பார் த ஹோல் பார் டாட் பி பார் த ஹோல் பார் அப்படின்றது வந்துடும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தலைகீழ்க்கான அந்த குறியீடுகள் வந்து இரண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆன பிறகு நமக்கு கிடைக்கின்ற மதிப்பானது ஏ டாட் பி ஸோ அதுதான் வந்து இந்த ஆண்டோட வெளியீடு இல்லையா ஸோ நம்ம வெறும் நார் வாயில் பயன்படுத்தி நமக்கு இதற்கான விடையை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் ஸோ எனவே தான் வந்து இது பொதுமை வாயில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஆண்ட் வாயிலை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம ஆர் வாயிலோட வெளியீட்டையும் வந்து எப்படி நம்ம இந்த இரண்டு பொதுமை வாயில்களை வச்சு நம்ம கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆரோட வெளியீடு என்ன ஏ பிளஸ் பி அப்படின்ற வெளியீடு வந்து நமக்கு வரணும் இல்லையா ஸோ முதல்ல வந்து நார் வாயில் மட்டுமே பயன்படுத்தி ஆரோட வெளியீடை எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு வந்து நார் வாயிலோட வெளியீடு என்னவா இருக்கும் இந்த ஆரை வந்து தலைகீழாக மாற்றி கொடுக்கறது தான் வந்து நாரோட பயன் வெளியீடு இல்லையா ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து நாருக்கு அனுப்பும் போது நமக்கு ஏ பிளஸ் பி என்பது கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த சுற்றுல நம்ம வந்து பார்க்க போகிறோம் தருக்க சுற்றுலாம் ஸோ முதல்ல பாருங்க ஏ அண்ட் பி இது ரெண்டுமே வந்து உள்ளீடுகள் எந்த எதுக்குன்னா இந்த நார் வாயிலுக்கு உள்ளீடு ஸோ நார் வாயில் உள்ளீடா போகும்போது என்னவாகும் இது ரெண்டுமே வந்து பிளஸ் பண்ணி ஒரு தலைகீழா மாற்றி கொடுக்கும் ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் பார் அப்படின்றத இதோட வெளியீடா கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து நார் வாயிலுக்கு அனுப்ப போறோம் ஆனா இந்த வெளியீட்டை வந்து இரண்டாக பிரித்து நம்ம அனுப்புறோம்
So, if you have a plus b the whole bar, you can use a plus b the whole bar. So, if you have a plus b the whole bar, you can use a plus b the whole bar. So, if you have a plus b the whole bar, you can use a nor while. So, nor while is plus b the whole bar. So, that is the whole bar. So, that is plus b the whole bar. So, this is the whole bar. நமக்கு வந்து ஒரு தடவை நம்ம எழுதினா போதுமே சோ a plus b is a அப்படி நான் பார்த்தோம்லையா சோ அதனால இது வந்து நான் ஒரு தடவை எழுதி இருக்கேன் சோ a plus b the whole bar ஓகே இது வந்து அதோட மேல எழுதிருக்க பார் சோ இது இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆயிடும் சோ அப்ப நமக்கு கிடைக்கிற மதிப்பு பாத்தீங்கன்னா a plus b மட்டும்தான் சோ அதுதான் வந்து r க்கான வெளியீடும் கூட சோ நமக்கு நார் மூலம் இந்த r ஐ வந்து உருவாக்க முடிகிறது அடுத்தது NAND oil மூலம் எப்படி r ஐ கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் so இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து முதல்ல வந்து NAND oil க்கு வந்து இந்த ஒரு உள்ளீடு a இருக்குல அது வந்து இரண்டாக பிரித்து நம்ம வந்து இது அனுப்புறோம் so அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து a பார் அப்படிங்கறது வெளியீடாக கிடைக்கும் so அது எப்படி வெளியீடாக கிடைக்கும்னா இத இரண்டாக அனுப்பும்போது இதுலயும் a போகும் இதுலயும் a தான் உள்ள போகும் so NAND என்ன பண்ணும் இரண்டத்தையும் a b the whole bar அப்படினு வரும்ல so இப்போ இரண்டுமே வந்து a என்றதால a a the whole bar அப்படிங்கறது நமக்கு வெளியீடாக கிடைக்கும் so a a னா என்ன a தா சோ அதனால ஒரு தடவை எழுதினா போதும் சோ a dot a is a the whole bar இது வந்து இதோட வெளியீடு இந்த NAND while ஓட வெளியீடு இது இருக்கும் சோ அதே மாதிரி நம்ம b ஐ வந்து இரண்டு உள்ளீடாக நம்ம பிரித்து கொடுக்கும்போது இந்த NAND கேட் ஆனது இந்த NAND while ஆனது நமக்கு b bar அப்படிங்கறத வெளியீடா கொடுக்கும் சரிங்களா சோ இந்த ரெண்டு வெளியீடை நம்ம மறுபடியும் உள்ளீடாக இன்னொரு NAND while க்கு நம்ம அனுப்பும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த a plus b என்ற மதிப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இங்க கொடுத்திருக்கேன் சோ அது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சோ இது இது என்ன பண்ணும் இந்த NAND while என்ன பண்ணும் இரண்டு உள்ளீடுகளையும் AND பண்ணிட்டு அதை தலைகீழாக மாற்றும் இல்லையா சோ அப்ப இது ஒரு உள்ளீடு a bar dot இது மற்றும் ஒரு உள்ளீடு b bar அது ரெண்டையும் AND பண்ணிட்டு இந்த தலைகீழாக மாற்றும் சோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டி மார்கன் தேற்றத்தை இரண்டாவது தேற்றத்தை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா a bar the whole bar plus b bar the whole bar அப்படின்றது கிடைக்கும் சோ a bar இங்க ஒரு மதிப்பு ஒரு உள்ளீடு b bar இன்னொரு உள்ளீடு சரிங்களா சோ a bar the whole bar plus b bar the whole bar அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இந்த bar bar இந்த ரெண்டுமே வந்து கேன்சல் ஆன தலைக்கு குறிக்கல் ரெண்டுமே வந்து ஒன்னோட வந்து கேன்சல் ஆன பிறகு நமக்கு கிடைக்கின்ற விடையானது a plus b இதுதான் வந்து இந்த r கேட்டுக்கான வெளியீடாகவும் இருக்கு சோ அதனால நம்ம NAND ஐ மட்டுமே பயன்படுத்தி நம்ம R ஐ உருவாக்க முடியும் NOR ஐ மட்டுமே பயன்படுத்தி நம்ம R ஐ உருவாக்க முடியும் சோ அதனால தான் வந்து இந்த NAND and NOR வந்து நம்ம வந்து பொதுமை வாயில்கள் சொல்றோம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க NAND மட்டுமே பயன்படுத்தி இந்த NOT வாயிலையும் நம்ம உருவாக்கி இருக்கோம் சோ a வந்து உள்ளீடா கொடுக்கும்போது a பார் கிடைக்குது b உள்ளீடா கொடுக்கும்போது b பார் கிடைக்குது இல்லையா சோ அப்ப இது வந்து NOT வாயில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா ஏ ஐ பயன்படுத்தி நார் மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஏ பார் கிடைக்குது பி ஏ வந்து நம்ம பி பார்ன்றது நார் மட்டுமே பயன்படுத்தி கிடைக்கிறது இல்லையா சோ இந்த ரெண்டு வாயில்கள் மூலமா நம்ம நாட்டை கூட நம்ம வந்து உருவாக்க முடியும் சோ அதனாலதான் வந்து இது இத வந்து நாண்ட் அடிப்படை வாயில்கள் மூன்றுத்தையுமே ஆண்ட் ஆர் நாட் மூன்றுமே நம்ம உருவாக்குறதுனால இது ஆண்ட் நாண்ட் அண்ட் நார் பாத்தீங்கன்னா பொதுமை வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி பார்க்கலாம் தருவிக்கப்பட்ட வாயில்களை அதன் கோவை மற்றும் மெய்ப்பட்டியலுடன் விளக்குகன்னு சொல்றாங்க சோ தருவிக்கப்பட்ட வாயில்கள் என்னென்ன நம்ம பார்த்திருக்கோம் சோ NAND NOR XOR and XNOR இதுதான் வந்து தருவிக்கப்பட்ட வாயில்கள் சோ இது ஒவ்வொன்னையும் விளக்கமா பார்க்கணும் சோ NAND oil பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து விளக்கமா பார்த்துட்டோம் சோ அதனால நம்ம அடுத்த என்னதுன்னு பார்க்கலாம் சோ அடுத்த வாயில் பாத்தீங்கன்னா NOR வாயில் சோ NOR வாயில்ல இது எப்படி வேலை செய்யணும்னா R ஓட தலைகீழ் தான் வந்து NOR வாயில் இல்லையா சோ அதோட வெளியீடு NOR ஓட வெளியீடு எப்படி இருக்குன்னா R வெளியீட்டின் தலைகீழ் தான் வந்து NOR ஓட வெளியீடா இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம R ல வந்து 0 0 1 1 1 இருக்கும் இப்போ இது அதோட தலைகீழா வந்து 1 0 0 இது இருக்கு சோ இதோட வெளியீடு எப்ப வந்து மெய்யா இருக்கும்னா வந்து இரண்டு உள்ளீடுகளும் வந்து பொய்யாக இருப்பின் நம்ம வெளியீடு வந்து மெய் என கிடைக்கும் சோ இதோட தருக்க சுற்று வந்து இதுதான் சோ இது எப்படி வரையறதுனா ஒரு ஆர் வரைஞ்சிட்டு அது அந்தனுடைய வெளியீட்டை வந்து நம்ம தலைகீழாக மாற்றும்போது நமக்கு வந்து நார் வாயிலுக்கான வெளியீடு என்ன கிடைச்சிடும் சோ இது வந்து தருக்க குறி சோ ஆர் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வட்டம் இந்த நாட்டை குறிப்பதற்காக ஒரு சிறிய வட்டம் போட்டீங்கன்னா இதுதான் வந்து நார் வாயிலும் தருக்க குறி அண்ட் இதோட வெளியீடு எப்படி எழுதுனா நம்ம c equal to a plus b the whole bar a plus b ஓட தலைகீழ் அப்படின்றது தான் இதோட வெளியீடா இருக்கும் அண்ட் இதோட மெய்ப்பட்டியல் வந்து இங்க கொடுத்திருக்கும் சோ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க ஆர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதோட தலைகீழ் தான் வந்து இதோட வெளியீடாக இருக்கும்
நம்ம அடுத்த வாயில் பார்க்கலாம் எக்ஸ் ஆர் வாயில். ஸோ எக்ஸ் ஆர் வாயில் வந்து என்னன்னா ஏதேனும் ஒன்று, எக்ஸ் ஆர் வாயில் நம்ம மெய்ப்பட்டியில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏதேனும் ஒன்று அதாவது உள்ளீடு மாறாக இருப்பின் அதோட வெளியீடு வந்து ஒன்றாக இருக்கும் சரிங்களா. உள்ளீடு இங்கே பூஜ்ஜியம் ஒன்று இல்லை ஒன்று பூஜ்ஜியம் என மாறி மாறி இருப்பேன் அப்போ வந்து வெளியீடு வந்து நமக்கு ஒன்று என கிடைக்கும். உள்ளீடுகள் வந்து ஒரே மதிப்பாக இருப்பேன் நமக்கு வெளியீடு வந்து பூஜ்ஜியமாக கிடைக்கும் என்றுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்கான விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்து உள்ளீடுகளும் மெய் எனில் கொடுத்துருக்காங்க, இது தவறுங்க. ஏதேனும் ஒன்று உள்ளீடு வந்து மெய்யாக இருப்பின் மட்டும்தான். ஸோ இது வந்து அல்லது அனைத்துல இது வந்து தவறு, அதை அடிச்சிருங்க. ஏதேனும் ஒரு உள்ளீடு மட்டுமே மெய் எனில் இதன் வெளியீடு வந்து மெய்யாக இருக்கும். அதாவது உள்ளீடு வந்து வேறு வேறாக மதிப்புகளாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வெளியீடு ஒன்றாக இருக்கும். ஒரே மதிப்பாக இருந்தால் நமக்கு வெளியீடு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் சரிங்களா. அதனுடைய தருக்க சுற்று வந்து இப்படிதான். இந்த தருக்க சுற்று எப்படி வரையுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். நம்ம வந்து இந்த மெய்ப்பட்டியலிருந்தா வந்து இந்த தருக்க இந்த மதிப்பையும் இந்த தருக்க சுற்றையும் வந்து நம்ம வரைய வேண்டும். ஸோ எக்ஸாரோட தருக்க குறி பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து நம்ம எழுதணும். பிளஸ் வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள எழுதும். ஸோ என் சர்க்கிள்டு பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சி ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ இந்த குறி வந்து நம்ம எக்ஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ இதோட தருக்க கோவை பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா. ஸோ இந்த கோவை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மெய்ப்பட்டியல் இருந்தால் நான் வந்து நம்ம இதை எழுதணும். ஸோ இந்த மெய்ப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து மெய் எனில் ஸோ ஒன்று எனில் அது வந்து ஏ அப்படின்னு நம்ம குறிப்போம். அது ஏ மதிப்பு வந்து அதாவது அதோட உள்ளீடு வந்து பூஜ்ஜியம் எனில் அதை வந்து நம்ம ஏ பார் என குறிக்கணும். அதே மாதிரி பியும் பார்த்தீங்கன்னா அதோட பியோட மதிப்பு மெய் எனில் பி எனவும் அதோட மதிப்பு வந்து பொய் எனில் பி பார் எனவும் குறிக்கணும் சரிங்களா. ஸோ ஏ பார் இது வந்து பி, இது வந்து ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி பார் இது இன்னொரு காம்பினேஷன் சரிங்களா. ஸோ ஏ ஒன்றாகவும் பி பூஜ்ஜியமாகவும் இருக்கும் பட்சத்திலும் அண்ட் ஏ பூஜ்ஜியமாகவும் பி ஒன்றாகவும் இருக்கும் பட்சத்திலும் நமக்கு வெளியீடானது ஒன்று என கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த மெய்ப்பட்டியல் நம்ம கொண்டு வரக்கூடிய தருக்க கோவை இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதாவது ஏ பார் பி அல்லது ஏ பி பார் இது அல்லதுன்றதால நம்ம ஆர் அப்படின்றதால பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் அப்படி இருக்கும்போது நமக்கு வெளியீடு வந்து ஒன்றாக கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த தருக்க கோவையை நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ மெய்ப்பட்டியலேருந்து தான் வந்து இந்த தருக்க கோவை வந்து நம்ம சுலபமாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் இந்த மெய்ப்பட்டியலிருந்து தான் சாரி இந்த கோவையிலிருந்தா வந்து நம்ம இந்த சுற்றுமே வந்து நம்ம தருக்க சுற்றுமே வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த தருக்க சுற்றுல பார்த்தீங்கன்னா இந்த முதல் இந்த இடத்துல சிம்பிள் என்ன இருக்குது ஆர் சிம்பிள் இருக்கு. ஸோ ஆர்னா அந்த ஆர் வாயில் வந்து நம்ம வரையணும். ஸோ ஆர் வாயிலுக்கு என்ன உள்ளீடாக வரணும் ஏ பார் பியும் ஏ பி பாரும் உள்ளீடாக வர வேண்டும் சரிங்களா. ஸோ உள்ளீடாக வர்றதுக்கு நம்ம இந்த ஏ பார் பியை கொண்டு வரணும் அண்ட் ஏ பி பாரை கொண்டு வரணும். ஸோ ஏ பார் பி அப்படின்னா இருக்குது இங்கே என்ன இருக்கு பாருங்க இந்த இடத்துல என்ன குறி இருக்கு அண்ட் இருக்கு சரிங்களா. இந்த ப்ளூ கலர் சுழிச்சு வச்சுக்கலையா. ஸோ இது வந்து ஆண்டு. ஸோ இங்கேயும் ஆண்டு இருக்குது இங்கேயும் ஆண்டு இருக்குது. ஸோ ரெண்டு ஆண்ட் ஆயிலிருந்து வரக்கூடிய வெளியீடு வந்து ஒன்று வந்து ஏ பார் பி ஆகும் இன்னொன்று வந்து ஏபி பாராகவும் இருக்க வேண்டும் சரிங்களா. ஸோ இது ரெண்டும் ஆண்டு ஆயில்கள். ஸோ இந்த ஆண்ட் ஆயிலுக்கு நம்ம வந்து என்ன உள்ளீடாக கொடுக்கணும்னா வந்து ஏ பார் முதல்ல இது இது வந்து ஒரு ஆண்ட் ஆயில் இது வந்து ஒரு ஆண்ட் ஆயில் இது ரெண்டுத்தோட வெளியீடை வந்து நம்ம ஆர் ஆயிலுக்கு உள்ளீடாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆண்ட் ஆயில் என்னது ஏ பார் பி. ஸோ இதில் வந்து ஏ பார் என்பது நமக்கு தேவைப்படுமா. ஸோ பார் என்னன்னா எந்த நம்ம பயன்படுத்தணும் நாட் வாயில் பயன்படுத்தணும். ஸோ ஏவை நம்ம நாட் அந்த தலைகீழி வாயில் பயன்படுத்தி ஏ பார் மாத்திட்டோம். அதே மாதிரி பி பி பார்ன்றது அடுத்த ஆண்டுக்கு தேவைப்படும். ஸோ அதையுமே வந்து நம்ம தலைகீழி அந்த வாயில் பயன்படுத்தி பி பார் என மாற்றிடணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த முதல் ஆண்டுக்கு என்ன நம்ம உள்ளீடாக கொடுக்க வேணும் ஏ பாரையும் பி மட்டுமே வந்து நம்ம உள்ளீடாக கொடுக்கணும். ஸோ இதில் இருந்து வரக்கூடிய அந்த ஏ பார் அந்த உள்ளீடையும் பியை வந்து நம்ம அந்த தலைகீழ வாயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லைன் அதிலிருந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த ஆண்டுக்கு உள்ளீடாக கொடுக்குறோம். ஸோ ஏ பார் இதிலிருந்து வரக்கூடிய ஏ பாரும் அண்ட் பி வந்து முன்னாடியே நம்ம இந்த உள்ளீடுக்கு முன்னாடியே இந்த தலைகீழ் உள்ளீடுக்கு முன்னாடி இருந்து எடுக்கிறதுனால அது பி மட்டுமா தான் இருக்கும். ஸோ ஏ பார் பி ஐ நம்ம ஆண்டுக்கு வந்து உள்ளீடாக கொடுக்கும்போது நமக்கு வெளியீடானது என்ன கிடைக்கும் ஏ பார் பி அப்படின்ற வெளியீடு கிடைச்சிடும். ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஏ பி பார் அப்படின்றது என்னது ஏவையும் பி பாரையும் நம்ம ஆண்ட் பண்ணணும் ஆண்ட் வாயிலுக்கு அனுப்பணும் இல்லையா. ஸோ ஏ பி பார் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து தலைகீழமாக அந்த வாயிலில் அனுப்பிச்சிருந்தாலும் நமக்கு பி பார் கிடைச்சிடும். அண்ட் ஏ வந்து எப்படி கிடைக்கணும் அந்த ஏவை வந்து தலைகீழ் வாயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம அதுலேருந்து ஒரு லைன் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து ஏ கிடைக்கும். ஸோ ஏவையும் பி பாரையும் நம்ம இந்த ஆண்ட் கேட்டுக்கு அனுப்பும்போது ஏ டாட் பி பார் அப்படின்ற வெளியீடானது கிடைக்கும். ஸோ இந்த வெளியீடும் கிடைச்சிடுமா. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆருக்கு அனுப்பணும். ஸோ ஆர் வாயிலுக்கு இதுலேருந்து இந்த
வெளியீடையும் இந்த வெளியீடையும் அனுப்புறோம். சோ இந்த AND கேட்ல இருந்து வர வெளியீட்டையும் இந்த AND கேட்ல இருந்து வர வெளியீட்டையும் நம்ம இந்த OR கேட்டுக்கு உள்ளீடாக அனுப்பும்போது நமக்கு வெளியீடானது இந்த தருக்க கோவை மதிப்பு தான் வந்து நமக்கு வெளியீடாக வரும். சோ இது இப்படி தான் வந்து நம்ம தருக்க சுற்று வந்து நம்ம கொண்டு வர முடியும். சோ தருக்க சுற்று வந்து நம்ம தருக்க கோவையில இருந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த தருக்க கோவையை வந்து நம்ம மெய்ப்பட்டியில இருந்து நம்ம எளிமையாக எடுத்து எழுதலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து எக்ஸ் ஆர் ஒய்க்கான தர்க்க குறி. சரிங்களா? ஞாபகம் கரெக்ட் சரியா வரீங்க. இந்த இடம் இது இது வந்து இதை போய் தொடக்கூடாது, தனியா இந்த பெண்ட் தனியா இருக்கணும். ஆனா அடுத்த பெண்ட்ல தான் வந்து நம்ம ஆர் அல்லது வரையணும். சரிங்களா? சோ எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கான தர்க்க குறி இது. சோ எந்த தர்க்க குறி வரைந்தாலும் அதன் உள்ளீடு என்ன வெளியீடு என்ன என்பதை தவறாம எழுதணும். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்கலாம் எக்ஸ் நார் ஒயில். ஸோ எக்ஸ் நார் ஒயில் நம்ம ஏற்கனவே வந்து இதோட விளக்கத்தை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஆர் வந்து நம்ம தலைகீழாக மாற்றும் போது தான் நம்ம எக்ஸ் நார் ஒயிலுக்கான வெளியீடானது கிடைக்கும். ஸோ எக்ஸ் நாரை வந்து நம்ம ஏ இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் வரையும் போது இதுதான் வந்து எக்ஸ் நார்க்கான குறி. ஸோ ஏ எக்ஸ் நார் பி இது வந்து வெளியீடு எப்படி கிடைக்கும்னா இந்த எக்ஸ்ஆருக்கான வெளியீட்டை வந்து நம்ம தலைகீழ் மாற்றும் போது தான் நமக்கு வந்து இந்த வெளியீடாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். சரிங்களா? ஸோ இந்த அதோட எக்ஸ் நார்க்கான தர்க்க குறி இப்படி தான் வரையணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ஆர் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வட்டம் இந்த நாட்டை குறிப்பதற்கான ஒரு சிறிய வட்டம் வரையும் போது இது எக்ஸ் நார்க்கான தர்க்க குறியாக இருக்கும். அண்ட் அதோட வெளியீடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரோட தலைகீழ் தான் வந்து வந்து அதோட வெளியீடாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து அங்கே பூஜ்ஜியம் இருக்கும் எங்கள் இடத்துல ஒன்று என மாறும், எங்கே ஒன்று தான் பூஜ்ஜியமாக மாறும். சரிங்களா? ஸோ இதுக்கான விளக்கத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். நம்ம பார்க்க வேண்டியது வந்து இது இந்த பகுதி தான். ஸோ எப்படி வந்து நமக்கு இந்த வந்து தருக்க கோவை வந்து வெளியீடாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி C is equal to A XOR B ஓட தலைகீழ் அப்படின்றத நான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் புத்தகத்தில் ஒரு திருத்தம் செஞ்சுக்கோங்க. ஸோ என்ன திருத்தம் செய்யணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஓவர் பார் வரையணுங்க. சரிங்களா? ஸோ இதோட மதிப்பு என்ன, ஏ எக்ஸ்ஆர் பியோட மதிப்பு என்ன, ஏ பார் டாட் பி பிளஸ் ஏ டாட் பி பார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே ஒரு தலைகீழ் அதை நம்ம கொண்டு வரணும். அதுதான் வந்து எக்ஸ்நாரோட கோவையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பார் போட மறந்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டிமார்கன்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இதை சுருக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் பார் என்னது, ஏ பார் டாட் பி பார் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தனித்தனியாக எழுதலாம். ஸோ ஏ டாட் பி இது வந்து ஒரு உள்ளீடு இல்லையா. ஸோ ஏ டாட் பி த ஹோல் பார் இன்டு ஏ டாட் பி பார் இது வந்து இன்னொரு மதிப்பு. சரிங்களா? பி பார் த ஹோல் பார். ஸோ மறுபடியும் டிமார்கன்ஸ் தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ ஏ டாட் பி த ஹோல் பார் என்ன பண்ணுவோம், நம்ம ஏ பார் பிளஸ் பி பார் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ எழுதுறோம். ஸோ அதை இதையும் நம்ம வந்து விரிவாக எழுதலாம். ஸோ அப்போ வந்து ஏ பார் த ஹோல் பார் பிளஸ் பி பார் அப்படின்றது இந்த இதுக்கான வந்துடும். நடுப்புற ஒரு டாட் சிம்பிள் இந்த டாட் அப்படியே எழுதுறோம். அடுத்த இது இது இதற்கும் அடுத்த ரெண்டாவது இதுக்கும் வந்து நம்ம டிமார்கன்ஸ் தேற்றம் தான், இதுக்கும் வந்து டிமார்கன்ஸ் தேற்றம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அப்படி வரும்போது இப்போ ஏ பார் பிளஸ் பி பார் த ஹோல் பார் இந்த சாரி பி பார்க்கு மட்டும் ரெண்டு பார் வரும். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது இது நம்ம விரிவாக எழுதலாம். ஸோ ஏ பார் பார்க்கு வந்து இந்த ரெண்டு பார் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ பிளஸ் பி பார் அப்படின்றது இருக்கும். அப்புறம் டாட், ஸோ டாட் வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இல்லையா. ஸோ அடுத்தது ஏ பார் பிளஸ் இந்த பிக்கு மேலே இருக்க ரெண்டு பாரம் ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் பி மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து எழுதும் போது என்னன்னா இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான், ஒரு மதிப்பு கூட இன்னொரு மதிப்பை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ ஏ இன்டூ ஏ பார் பிளஸ் ஏ இன்டு பி அந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்தது பிளஸ் பி பார் ஏ பார் பிளஸ் பி இன்டு பி பார் அப்படின்னு எழுதணும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ எழுதலாம். ஸோ முதல்ல ஏவை சேர்த்து எழுதலாம். ஏ இன்டு ஏ பார் பிளஸ் இதோட முதல்ல எழுத்து அண்ட் இதோட எழுத்து ஏ இன்டு ஏ பார். அடுத்தது இதையும் இதையும் சேர்த்து எழுதலாம் பிளஸ் பி பார் இன்டு ஏ பார். சரிங்களா? ஸோ பி பார் இன்டு ஏ பார் பிளஸ் அடுத்தது பாருங்க பி பார் இன்டு பி இந்த ரெண்டாவது வந்து ரெண்டுத்துக்குள்ள சேர்த்து எழுதுறேன். இப்போ இது ஏ அண்ட் பி. சரிங்களா? ஏ இன்டு பி, ஏ இன்டு பி பிளஸ் அடுத்தது என்னது, பி இன்டு பி பார். சரிங்களா? ஸோ பி இன்டு பி பார் அப்படின்றது நம்ம எழுதணும். ஸோ ஏ ஏ பார் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜ்ஜியம் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி பி பி பார் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பூஜ்ஜியம் ஆயிடும். ஸோ ஏ ஏன்னா ஒன்று இன்ட்டு அதோட தலைகீழ் ஏன்னா பூஜ்ஜியம், ஒன்று இன்ட்டு பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம். அதே மாதிரி பூஜ்ஜியம்னாலும் அதோட தலைகீழ் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால ஏ இன்ட்டு ஏ பாரும் பி இன்ட்டு பி பாரும் வந்து பூஜ்ஜியம் ஆயிடும். ஸோ நமக்கு எடுக்கின்ற மதிப்பு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான். ஸோ ஏ பியும் இந்த ஏ பி பார் ஏ பாரும் நம்ம ஏ பார் பி பார் கூட நம்ம எழுதலாம் இல்லையா.
So AB and A bar B bar. This is the number மதிப்பு. So இதோட நம்ம வந்து இந்த பாடத்துக்கான வினாவிடைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இந்த பகுதியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க நான் அதற்கான தீர்வுகளை உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ